கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தமிழ் கடவுளா முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் மேடம். வணக்கம். வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மேடம், நீங்க வந்து ஒரு வாஸ்து வல்லுநர்னு இங்க எல்லாருக்குமே தெரியும் மேம். அதையும் தாண்டி ஒரு மாற்று முறை மருத்துவரும் கூட இல்லைங்களா? இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறீங்க, அந்த வீட்டுல வாஸ்து ரீதியான குறை நிறை அது மட்டும்தான் சுட்டி காட்டுவீங்களா, அல்ல அங்க இருக்கக்கூடிய நபர்களின் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பீங்களா? நிச்சயமாங்கம்மா, ரொம்ப மிக சிறந்த கேள்வி. இது வந்து நேயர்கள் எல்லாருக்குமே இது நம்ம ஒரு விளக்கமாக கொடுக்கலாம். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மேஜராக இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் போட்டு இன்றைக்கி வந்து மருத்துவமனைகளை கட்டிகிட்டு இருக்காங்களோ, அந்த அளவுக்கு வந்து வீடுகளை வந்து பாதிப்புகளோடு ஒவ்வொருத்தரும் வச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம நோய் வந்து சரியாகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ என்னென்ன நம்ம என்ன கவனத்தில் கொண்டு வரணும்னா, நம்ம வீடுகளில் உள்ள வாஸ்து குறைகளை சரி பண்ணும்போது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி, எந்த நோயும் நம்மளை தாக்காத அளவுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எல்லாருமே நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஒரு வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட வீட்டில் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நான் அறிவுறுத்துறேங்கம்மா. அதே மாதிரி அங்கே போகும்போது இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலியிலேருந்து ஒரு கிளையண்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரியான ஒரு சிம்டம்ஸ், ஆனால் வந்து அவங்களுக்கு டெஸ்ட்டு செக்கப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, அதுக்குண்டான அறிகுறிகள் எதுவும் இல்லைன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. அப்போ அந்த இடத்துல நான் அவங்க வந்து வாஸ்து மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, எங்களுக்கெல்லாம் வாஸ்து உண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆக்சுவலாக கிறிஸ்டியனு. உங்கள் வீட்டில் சூரிய வெளிச்சம் வருதான்னு கேட்டேன். நிச்சயமாக வரும். அப்போ சூரியன், அதாவது சூரியனோட அருட்கொடை நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி வருது அப்படின்னாவே, இந்த பஞ்சபூத சக்தி எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், எந்த புத்த மதம் எந்த மதமாக இருந்தாலுமே, அவங்களுக்கு எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும், இந்த இயற்கை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஏழை பணக்காரன் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் பலனளிச்சிட்ருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிச்சயமாக வாஸ்து முறையில் நீங்கள் உங்கள் வீட்டை அமைக்கும் பொழுது இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வாஸ்து கன்சல்டேஷனில் வடமேற்கு பாதிப்பு, அந்த இடத்துல வந்து வடமேற்கில் மேற்கு பகுதியில் அவங்க வீட்டில் கிணறு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பாதிப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டும்போது, உடனடியாக அந்த கிணத்தை மூடுறதுக்குண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி நான் வந்து அறிவுறுத்தினங்கம்மா. அப்போ உடனே அவங்க இதை சரி பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. நிச்சயமாக இந்த இயற்கை வந்து இந்த, அதாவது ஒரு புரியாத புதிராக இருக்கிற இந்த ஆரோக்கியத்தை நிச்சயமாக சிறந்த அளவில் மாற்றத்தை கொடுக்கும் எங்களோட ஸ்ரீ அழகர் வாஸ்து அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை வணங்கி இந்த இடத்துல சொல்கிறேங்கம்மா, நன்றி. வாஸ்துவும் திருக்குறளும் ஒன்று, உலக பொதுமறை அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். தொடர்ந்து பேசும் நேர நினைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? இனிய காலை வணக்கம் மேடம். பிரணயா மேடம். இனிய காலை வணக்கங்கள் அம்மா. யார் பேசுறீங்க? மகேஸ்வரி மேடம். மகேஸ்வரி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. மேடம், என்னுடைய வீடு வந்து கிழக்கு வாசல்ல இருக்குது. சரிங்கம்மா. வடகிழக்கு முனையில வந்து செப்டி டேங்க் வந்து தெரியாம கட்டி வச்சுட்டாங்க. சரிங்கம்மா. இப்ப அது வந்து வீடு வந்து வாடகை விட்டுட்டே இருந்தேன். இப்ப வாடகைக்கு வந்து ஆள் வரவும் இல்லை, வீடு விற்போம் பார்த்தா விற்கவும் முடியல, ப்ராப்ளம் ஆயிடுது. எப்படி மேடம் நான் சரி பண்றது? எனக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லுங்க மேடம். வடகிழக்கு மூலையில இருக்க அந்த செப்டிக் டேங்க் க்ளோஸ் பண்ணிட்டீங்களாங்கம்மா?
இல்லை மேடம். உங்களுக்கு அதாவது இந்த இயற்கை சுட்டி காட்டிடுச்சு, இந்த வடகிழக்கு மூலையில இருக்கிற செப்டிக் டேங்க் தவறான அமைப்பு அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா மேடம். அப்ப வந்து அதை நீங்க அதை மூடிடணுங்கம்மா. அதை மூடுறதுக்கு உண்டான ஏற்பாடு உடனடியாக செய்யுங்க. இது வந்து ரொம்ப தவ வாஸ்து அமைப்புலேயே மிக அதாவது பாதிப்புகளை கொடுக்குற அமைப்பு இந்த வடகிழக்கு மூலையில் இருக்கிற செப்டிக் டேங்க் அப்படிங்கிற விஷயம். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது. உடனடியாக அதை மூடுறதுக்கு உண்டான இல்லை மேடம், அதை சரி பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்து இப்போ இல்லை. அமௌண்ட் வந்து சரிங்க மேடம். என்ன வேறு எப்படி மேடம் சரி பண்ணுறது? ஏதாவது கோயில் வழிபாடு பண்ணலாமா இல்லை விற்கலனாலும் ஏதாவது என்ன மேடம் எப்படி மேடம் பண்ணலாம்? பண்ணலாங்கம்மா. ரொம்ப வந்து யோசிக்காதீங்க, ரொம்ப இதை பற்றி நெகட்டிவாக யோசிச்சுட்டே. ஏன்னா ஒத்தது ஒத்ததே இருக்கும். நீங்கள் இதை விற்க முடியல முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது விற்கவே முடியாது. அதாவது நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஊரில் இல்லை துர்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 4:30 ஒரு முறை நீங்கள் வந்து சென்னைக்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணும்போது நிச்சயமாக இதற்கு உண்டான வழி உங்களுக்கு இந்த இயற்கை கொடுக்கும். செப்டிக் டேங்க் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே மேடம், இப்போ நாங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியினாக்கா வாஸ்து ரீதியாக ஒரு வீட்டில் எந்த பகுதியை வந்து எப்படி அமைக்கணும் மேடம்? பெண்கள் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது தென்கிழக்கு வடமேற்கு பகுதிகளை வந்து ரொம்ப சிறப்பாக அமைக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. அந்த பகுதிகள் வந்து கரெக்டாக அமைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மிக சிறந்த முன்னேற்றம் அதாவது வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்களும் செல்வ வரம் இந்த மாதிரி விஷயங்களும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆண்கள்னு பார்க்கும்போது வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளும் ப்ளஸ் கூடவே வடமேற்கும் பார்க்குறோம். ஏன்னா இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறது வடமேற்கு பகுதி. அப்போ வந்து என்னன்னு முழுமையாக சொல்லணும்னா 4 மூலைகளுமே 90 டிகிரி அமையணும். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே ரொம்ப வந்து கவனத்தை செலுத்தி வாஸ்து முறைப்படி அமைக்கும் பொழுது ஒரு வாஸ்து நிபுணரோட உதவியோடு செய்யும் பொழுது நிச்சயமாக எல்லாருமே ஆரோக்கியமான நிம்மதியான செல்வ வளத்தோடு உள்ள ஒரு வாழ்க்கையை உறுதியாக வாழ முடியுமா? மேடம், எந்த சுமையையும் சுமப்பது ரொம்பவே கஷ்டம். அதிலும் குறிப்பாக கடன் சுமை அப்படின்னா அப்பப்பா தலையே சுத்துது மேடம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாது, ஆனால் ஒரு சில பேருக்கு அதற்கான வட்டியை கூட கொடுக்க முடியாத நிலை தள்ளப்படுவாங்க இல்லைங்களா? இந்த பிரச்சனைகளுக்கு வாஸ்து முற்றுப்புள்ளி வைக்குமா? நிச்சயமாக வைக்குங்கம்மா. அதாவது இதுக்கும் நம்மளோட ஒரு கிளையண்டோட அவங்களோட லைஃபை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணமாக நாகர்கோயிலில் மீண்டும் ஒரு அங்கே வந்து ஒரு முஸ்லீம் அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து கடன் பிரச்சனை நிறைய இருக்குது, ஒரு 40 லட்சம் ரூபா பக்கமாக கடன் இருக்குது. அதாவது இது வரைக்கும் வட்டி கொடுக்குற அளவுலையாவது என்னோடய வாழ்க்கை அமைப்பு இருந்தது, இப்போ வந்து என்னால் வட்டி கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அதை வந்து கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அப்போ வந்து என்னால் ரொம்ப வீட்டில் ரொம்ப குழப்பமான சூழ்நிலை, அதனால் வந்து வாஸ்து எங்களுக்கு வேலை செய்யுமான்னு முன்னாடி கேட்ட மாதிரி கேட்டாங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வாஸ்துங்கிறது பொதுப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாஸ்து பார்க்க போகிறோங்கம்மா. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு கட்டு, வடகிழக்கு கட்டுனா வரவுக்கு உண்டான பகுதி கட்டாயிடுச்சு, வருமானம் வரல. ப்ளஸ் தென்மேற்கில் செப்டிக் டேங்க், தென்மேற்கில் வந்து எந்த குழிகளும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். அதுலேயும் அது செப்டிக் டேங்க் அமைச்சிருக்காங்க. இதையெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த வரும் அதாவது கடன் கொடுக்கறதுக்கும் கடனை திருப்பி வாங்கிறதுக்கும் உண்டான பகுதியும் கடன் வந்து கடன் சுமையை அதிகப்படுத்துகிற பகுதியும் பார்த்திங்கன்னா வாயு மூலைன்னு சொல்கிற இந்த வடமேற்கு பகுதி. இந்த வடமேற்கு பகுதியில் போர்வெல் போட்டிருக்காங்க. அப்போ 3 பகுதியின் வரவு கட்டாயிடுச்சு, சேவிங்ஸ் பண்ணுற பகுதியானது அதாவது நம்மளோட ஒரு வருமானத்தை பல மடங்காக பெருக்கக்கூடிய ஒரு பகுதி தென்மேற்கு, அந்த இடத்துல செப்டிக் டேங்க்கு ப்ளஸ் வாயு மூலை போர்வெல் அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தை சொல்லட்டி அடிக்குது இந்த வாஸ்து. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம போய் ரூல் அவுட் பண்ணி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது. ப்ளஸ் கூடவே ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது அந்த இடத்துல. அதாவது இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறனால குடும்பமே மொத்த குடும்பமே ஒரு மன உளைச்சலோட மன அழுத்தத்தில் இருக்காங்க. ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நம்மளால் அடுத்த கட்டம் எந்த முயற்சியுமே நம்மளால் பண்ண முடியாது. பண்ணும்போது அதை தொடர்ந்து நமக்கு ஒரு தோல்விகள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணி நம்ம அந்த இடத்துல சரி பண்ணணுங்கிற அமைப்பை கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து இன்னைக்கு இருக்கிற அவங்களுக்குள்ள கடன் பிரச்சனையில் அவங்களால நிச்சயமாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்துஸ் வந்து எப்படி வந்து ரொம்ப நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மற்ற மதத்துக்கு கூட ஓடுறது இன்னைக்கு சர்வசாதாரணமாயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம இந்து மதங்கிறது மிகப்பெரிய விஷயம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே கூட இந்த மாதிரி ஒரு பெரிய கடன் சுமர் வந்துருச்சுன்னா உடனே அடுத்த மதத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க அந்த மதத்தை விட்டு நம்ம நீங்கள் ஏதாவது கோவில் கூட சொல்லுங்கள், அந்த கோவில் போனால் எனக்கு கடன் தீருமா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் மதம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதில் கிடையாதுங்க. ஆனால் வந்து இந்த வீட்டை மாற்றும் பொழுது நிச்சயமாக வேறு இந்த இடத்த மாற்றுங்க. அந்த இடம் மாறும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த இயற்கை நல்லா சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஏன்னா அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்படி பர்ஃபெக்ட் வாஸ்து உள்ள வீடு எங்களுக்கு வாடகை வீடு எப்படி கிடைக்கும் போது மூன்று விதிகள் மட்டும் வச்சுங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல், உச்ச வாசல், அதாவது கிச்சன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தென்கிழக்கு மூலையில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திங்க. ஏன்னா தென்கிழக்கில் வந்து கிச்சன் அப்படிங்கிறது அந்த இடத்துல மகாலட்சுமி, அதாவது நம்ம வருமானத்தை வந்து வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சுபிட்சமான வருமானமாக நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்குற பகுதி தென்கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாக ஒரு 1 hour கன்சல்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. உடனே இன்றைக்கி வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து 4 நட்சத்திரம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க எல்லாம் இப்போ வந்து அவங்க மதத்தை விட்டு நம்ம இந்து முறைப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்ம பார்க்குற மாதிரி அஷ்டமி நவமியெல்லாம் அவங்க பார்க்குற ஒரு யமகண்டம் ராகுகாலம்லாம் பார்க்குற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எதையாவது தின்னா இந்த நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒரு நோய்க்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமாங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது அவங்க வந்து நம்ம மதத்தை ஃபாலோ பண்ணுறது கூட ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உங்களோட வாழ்வியல் முறைகளை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. இந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கடன் நமக்கு வாங்குறதுனால என்னென்ன பின்னாடி எப்படி வரும், இந்த கடனை நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும்னு இந்த இடத்துல ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். அதே மாதிரி தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை கடன் வாங்கி வாங்குறதையும் தவிர்க்கிறது ஒரு நம்மளே நம்ம வாழ்க்கையை ஒரு சீரான முறையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இந்த இடத்துல உங்களுக்கு நான் பதிவிடுறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நிச்சயமா மேடம், கடன் அப்படிங்கிறது கடல் போன்றது. இறங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வெளில வர முடியுமான்னு பார்த்துட்டு இறங்கணும். நம்மளோட பட்ஜெட் என்ன, நம்மளோட வருமானம் என்ன, அதுக்குள்ளே நம்மளால் கடன் கட்ட முடியும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை யோசிக்காம கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு அதன் பிறகு நம்ம தானே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நிச்சயமா மேடம், இப்போ 2 sides ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம வேறு ஆங்கிள்லேருந்து யோசிப்போமே. இப்போ வந்து கடன் கொடுக்குறாங்க, கொடுத்த கடன் திரும்பி வரமாட்டேங்குது, அவங்க என்ன பண்ணலாம் மேடம் வாஸ்து ரீதியான தீர்வு? அங்கவும் அங்கேயும் இதே இந்த வாயு மூலைங்கிற வடமேற்கு தான் பாதிப்பு இருக்குங்க. அந்த வீட்டோட வடமேற்கு பகுதியை யார் கடன் இன்னைக்கு வந்து நான் அதுவும் என் நிறைய கிளையண்ட்டுக்கு நம்ம சொல்லியிருக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு 12 லட்சம் ரூபா ஒருத்தர் கொடுத்துருக்காருங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வாஸ்துவடி நிறைய பேர் வந்து ரூல் அவுட் பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கல. அதே இடத்துக்கு என்ன கூப்பிடுறாங்க, நம்ம டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டுங்க. அப்போ அங்கே போகும்போது அந்த இடத்துல வந்து நிச்சயமாக வடமேற்கில் ஒரு தவறான விஷயம் இருக்குது. அது வந்து இயற்கை வந்து அங்கே வந்தவங்களுக்கு கூட காட்டாமல் விட்டுருக்கு. ஏன்னா அவங்களோட கர்மா இந்த மாதிரி ஒரு சிரமப்படணும், அவங்கள உழைச்ச காசை வேறவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சிரமப்படணும் அப்படிங்கிறது அந்த கர்மா. அப்போ அது எந்த நேரத்தில் சரியாகணுங்கிற அமைப்பு இருக்கும்பொழுது தான் இந்த இயற்கை அவங்களுக்கு வழிகாட்டும். அப்போ அந்த இடத்துல நான் போகும்போது ஒரு மரம் மட்டும் இருந்ததுங்க. அந்த மரத்தை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டம் போகுவீங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, எங்கள் வீட்டு வாஸ்து சரி பண்ணால் எப்படி பணம் வாங்கினவங்க எப்படி எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைக்கி வந்து நேயர்கள் வந்து நல்ல வாஸ்து பற்றி நிறைய தெரிஞ்சிருக்காங்க, நம்மகிட்ட எல்லா விளக்கமும் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது சொன்னேன், நான் வந்து இந்த இடத்துல நீங்கள் இதை சரி பண்ணும் பொழுது அவங்க நீ உங்ககிட்ட இவ்வளோ பணத்தை வாங்கினவங்க நிச்சயமாக உங்களோட உறவினரோ அல்லது ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஒரு நல்ல குணங்கள் ஒரு ஏதாவது உன்னை பற்றி தெரிய வேண்டுமானால் உன் நண்பனை பற்றி தெரிந்துகொள்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் நிச்சயமாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் இதை சரி பண்ணும் பொழுது உங்களோட எண்ணத்தில் வந்து எனக்கு இந்த பணம் வந்துடும் அப்படிங்கிற உங்கள் சப்கான்சியஸில் நீங்கள் வந்து ஒரு ஆழ்மனதில் வந்து நீங்கள் அந்த எண்ணத்தை வைக்கும் பொழுது உங்கள் நண்பரோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாரோ பணம் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட எண்ணத்துலேயும் மாற்றம் வரும். அவங்க பணம் கொடுத்துடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தனுங்கம்மா. ஒரு 20 days அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களே ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு இந்த இயற்கை அவங்களுக்கு வழிகாட்டியிருக்கு. இதில் வந்து நான் வந்து குறி சொல்கிற ஆளோ இல்லை வந்து நான் வந்து பிரசன்னம் பார்க்குறது ஆளோ கிடையாது. இயற்கை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக இயற்கை உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வழிகாட்டும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இதை நம்பி நீங்கள் செய்யும் பொழுது சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறது டிவியில் சொல்கிறத கூட நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் ஒவ்வொருவரும் வாழணும்னு சொல்லி இறையாற்றலை வணங்குகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் சுந்தரபெருமாள், கும்பகோணம் தாலுகா சுந்தரபெருமாள் மாவட்டம்ல இருந்து சோஷன்முகம் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நான் வந்து பழைய இருந்த வீட்டை விட்டுட்டு இப்ப புதுசா வீடு வாங்கி 19 வருஷம் ஆகுது. சரி, அந்த வீடு வந்து அவங்க ராசிக்கு கட்டினதா சொல்றாங்க. நான் வந்து இப்ப இந்த ராசியில வந்து எப்படி எனக்கு வாஸ்து பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த வீட்டுக்கு எனக்கு
இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது 19 வருஷமா. சிரமம் அப்படின்னா எந்த விஷயத்துல? நான் இப்ப புதுசா கட்டின வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இருக்கட்டுங்க, ஏன் இப்ப உங்க வாழ்க்கை நிலை என்ன, எப்படி இருக்கீங்க? முன்ன விட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பொருளாதாரத்துலங்களா? வருமானம் குறைவா இருக்கு. அதாவது உங்க அவங்க ராசிக்கு வீடு கட்டியிருந்தாலும் ராசிக்கும் வீட்டோட அமைப்புக்கும் நம்ம ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் அடிப்படையில நம்ம வந்து அதை கனெக்ட் பண்றது இல்லைங்க. நீங்க வந்து வாஸ்து முறைப்படி பஞ்சபூத சக்திகள் வீட்டுக்குள்ள வர மாதிரி அமைச்சுக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில இந்த மாற்றம் நிச்சயமா உறுதியா வரும். அப்ப வந்து இந்த அஸ்ட்ராலஜி அதாவது ஜாதகத்தையும் நீங்க வந்து வாஸ்துவையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். வாஸ்து வல்லுநர் வச்சு நீங்க வீட்டை அமைச்சுக்குங்க, மிக சிறந்த வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி மேடம். ஆதிசங்கரர் வந்து சௌந்தரிய லஹரி பாடி தங்க நெல்லிக்கனி மழை பொழிய செய்தார் இல்லைங்களா? அதே மாதிரி வாஸ்துரீதியாக நாங்க என்ன மாற்றம் செய்தா, இல்ல எந்த கோவிலுக்கு போனா, இல்ல என்ன மந்திரம் சொன்னா எங்களுக்கு மேல வந்து தங்க காசுகள் அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் மேடம். பஞ்சபூத, இப்போ முன்னாடி நேயருக்கு சொன்ன மாதிரி தான் பஞ்சபூத சக்தியின் சக்தி வந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி வீடு அமைச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதில் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம், வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்திருக்கணும். இதுதான் முதலாவது அந்த சிவசக்தி எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈசானிய பாகத்தில் வடகிழக்குலேருந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு அமைப்பை அமைச்சிக்கணும். இது முதலாவது நம்ம பண்ண வேண்டிய வீடு எந்த எந்த முறையில் இருந்தாலுமே சரி இதை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு, அதாவது வருமானம் அப்படிங்கிற பார்க்கும் பொழுதும் ப்ளஸ் வந்து இந்த லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மைலோன் வழிபாடு பேர்லேயே லோனை வச்சுருக்காரு, மைலோனை பிடிச்சிக்கங்க. அதாவது நீங்கள் போக வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி அடிவாரத்தில் உள்ள திருவாவினன் குடி. அங்கே வந்து திருன்னு சொன்னால் மகாலட்சுமி, ஆண் சொன்னால் காமதேனு, இனன் சொன்னால் சூரியன். இவங்க மூன்று பேரும் வழிபட்ட ஸ்தலம் பாலமுருகன், அதாவது குழந்தை வேலாயுத சுவாமி எழுந்தருளி இருக்கிற இந்த திருவாவினன் குடி வழிபாடு உங்கள் மிக வாழ்க்கையில் பொருளாதார தடைகளை எல்லாம் நீக்கும், செல்வ வளத்தை உங்களுக்கு கொடுக்குற ஒரு கோவிலாக இருக்கும். இந்த வழிபாடு திருவாவினன் குடியில் பாலமுருகனை குழந்தை வேலாயுத சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு பழனி மலை மேலே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பழனி மலை மேலே இருக்கிற மாதிரியும் 8-9 பழனி அதாவது அந்த பிரகாரத்தை 16 முறை சுற்றிட்டு போகர் சன்னதி முன்னாடி உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையில் என்னை நோக்கி செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது, எனது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, எனது செல்வம் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான உங்களுக்குள்ள ஒரு எழுச்சியை உருவாக்குற வார்த்தைகளை மனதுக்குள்ள சாண்டிங் பண்ணிட்டு நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனோட அந்த உணர்வுகளை உங்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த மைலோன் வழிபாடு மிக சிறந்த மாற்றத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு இது ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயமா நான் சொல்றேன். நன்றி, வாழ்க வளமுடன். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு கடன் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம் மேடம், நான் நீங்க ஏற்கனவே உங்கள்ட்ட பேசிருக்கேன் மேடம். நான் வீடு பேஸ்மட்டம் போட்டு 4 வருஷம் ஆகுது. சரிங்க, இடத்தை மாத்திட்டு மறுபடியும் வேலை செய்ய சொல்லி அதே மாதிரி வீட்டை மாத்திட்டு நான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன் மேடம். இப்பதான் நீங்க 4 மூலையிலும் 90 டிகிரி இருக்கணும்னு சொல்றீங்களா மேடம்? அது எப்படிங்க மேடம்? இது வந்து நேரலையில சொல்ற விஷயம் கிடையாதுங்கம்மா. உங்க பில்டிங் யார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்களோ அவங்கள ஒரு முறை என்கிட்ட கால் பண்ணி பேச சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குண்டான விளக்கம் நான் கொடுக்குறேன். அதை கரெக்டாக நீங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் வரும். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது 4 மூலைகள் 90 டிகிரி அப்படிங்கிறத அவங்க கொத்தனாருங்க வந்து மூலை மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட கொடுங்க, நான் விளக்கம் கொடுக்குறேங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நாங்க விழுப்புரத்துல இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேடம். ஜெயலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை மேடம் கேளுங்க. வாஸ்துப்படி வீடு ஆல்டர் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். சரிங்கம்மா. ஆனா திடீர்னு 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்க மருமக இப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க. இப்ப நாங்க பண்ணலாமா மேடம் ஆல்ட்ரேஷன்? ஆரம்பிச்சிட்டீங்களாங்கம்மா?
இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க மேரேஜ் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. யோசனையா இருக்கு, அதான் உங்கள்கிட்ட ஐடியா கேட்கலன்னு. அம்மா நீங்க இது ஐடியா கேக்குறது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா வந்து ஒரு விஷயம் வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துருச்சுனாவே அந்த விஷயத்த செய்ய வேண்டாங்கம்மா. இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. பொறுமையா இருக்கலாம், இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த விஷயத்த கொண்டாடுங்க. வீடு வந்து ஆஃப்டர் டெலிவரி பண்ணிக்கலாங்கம்மா. சந்தோஷம், நன்றிங்கம்மா. அரை பேருக்கு நன்றி மேடம். இவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைச்சிருச்சு மேடம். குழந்தை வரம் கிடைக்காதவங்களுக்கு வாஸ்து ரீதியான ஒரு தீர்வு கொடுத்துடலாமா? நிச்சயமாங்கம்மா. குழந்தை வரம் அப்படின்னா நம்ம தென்கிழக்கு வடமேற்கு இந்த ரெண்டு பகுதிகளும் சரி பண்ணுங்கம்மா. குழந்தை வரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதன் ஸ்தலம் அந்த கோவில் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்க ஒரு விஷயமா இருக்கும். அந்த புதன் ஸ்தலம் அதில் போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் வந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து இந்த பிரார்த்தனைகள், அதுவும் நம்ம ஒன்றும் பெருசாக பொருளெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம், இறைவனுக்கு நம்ம கொடுத்தா வந்து பொருள் சேர போகுது. அதனால வந்து அங்கே போய் முழு மனதோடு உங்கள் சப்கான்சியஸில் வந்து நீங்கள் வந்து குழந்தையோடு இருக்கிற ஒரு விஷயத்தை பதிய வைங்க. அதே வந்து குழந்தை இல்லாதவங்களாம் வீடுகள் முழுவதும் குழந்தை படங்களை ஒட்டி வைங்க, குழந்தை பொம்மைங்களை வச்சு பாருங்க. இந்த மாதிரியான விஷயம் பண்ணும்போது உங்கள் மனசை நம்ப வைங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டு. இதை பற்றிய விளக்கம் அடுத்த நிகழ்ச்சியில் மிக விரிவாக சொல்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க மேடம். இங்கே வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நன்றி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு ஊர்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் இல்லங்களில் ஏற்பட்டுள்ள வாஸ்து குறைகளை சரிசெய்து நீங்கள் அனைவரும் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பாதங்களை வணங்கி அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் மிக சிறந்த விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த நமது புதுயுகம் சேனலுக்கும் இந்த இரையாற்றலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.